ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வாழ்க வளமுடனும் நலமுடனும் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க. உங்கள் எல்லாத்தையும் நம்மளோட யால் குக்கிங் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறோம். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ கடை கஜடா ரெசிபி. டீ கடையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டுங்க இது. பிஸ்கட்டும் இல்லாமல் ப்ரெட்டும் இல்லாத மாதிரி ஒரு சாஃப்ட்னஸாக நல்லாயிருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்துட்டு நம்ம என்றைக்கிங்க பச்சரிசி மாவில் தான் பண்ண போகிறோம். பச்சரிசி மாவு, நான் பச்சரிசி வந்துட்டுங்க க்ளீன் பண்ணி நானே வந்து நிழலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்ச மாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதான் நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நம்மளோட டீ கடை கஜரா ரெசிபிக்கு வந்துட்டுங்க தேவையான பொருட்கள், ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் அதே கப்பில் 1 கப் ரவைங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறேங்க. முட்டை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்மெல்லுக்காக வந்துட்டு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 ஏலக்காவை. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு இதில் தயிரை ஆட் பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை. கூடவே சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. கூடவே அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணிக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக உப்பு போடுறேங்க. தண்ணி தெளிச்சு தெளிச்சு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உளுந்த வடை எடுத்து போடுவோம்ல அந்த பதத்துக்கு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோடா உப்பு நான் இதில் ஆட் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறுக்குங்க. அந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 நிமிஷம் ஊறி நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ இதை போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனது சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா உள்ளே நம்மளுக்கு வந்து இது வெந்து வராதுங்க. இந்த எண்ணெயை வந்து மேலே எடுத்து ஊற்றணும், அப்போ தான் நல்லா பொது பொதுன்னு வரும். ஒரு பக்கம் நல்லா எண்ணெய் அடங்கிருச்சு, அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணுங்க. மெதுவாக ஒன்றொன்னா திருப்பிக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம கஜரா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளோட டீ கடை கஜரா ரெசிபி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சாஃப்டாகவும், மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து வெடி கேக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலைங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.